ஆதியில் அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவர் இல்லையே. இந்த பிரம்மமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே. விதியது கூடியது உனக்கில்லையே, நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவர் இல்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே. விதியது கூடியது உனக்கில்லையே, நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே படைத்தலும் எவனோ அவனே, நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே. சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே, சித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே. பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே. வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே. அம்பை முடுக்கை முருட்டும் சத்தம் பெறுவான் ருத்ர கொண்டு வெகுண்டு காக்க வருவான். கங்கை கொண்டு சூலங்கேந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்று சிவனே. ஓம் நம சிவாய. ஆதியில் அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவர் இல்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே. விதியது கூடியது உனக்கில்லையே, நீ விளைக்கிடு விளைங்கிடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே அஞ்சு கோடி மந்திரம் அஞ்சிலே அடங்கினால் நெஞ்சு கூற உம்முள்ளே நினைப்பதோர் எழுத்திலே. அஞ்சு நாலு மூன்றதாகி உம்முள்ளே அடங்கினால் அஞ்சும் ஓர் எழுத்தாய் அமைந்ததே சிவாயமே அகப்பை சித்தர். பெரிய முதலாளி ராமரத்ன ஐயா இங்க வரல, அவர் மகன் விஜய் தான் வந்திருக்காரு. விஜயா, வேற என்ன வேணும்? இல்ல நீங்களே சாப்பாடு பரிமாறுவீங்கன்னு நினைச்சேன். இல்ல எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு. இத பாருங்க, விவரம் தெரியாமலோ வீம்புக்காகவோ இல்ல தவறான எண்ணத்தோடையோ சித்தவனத்துக்குள்ள போனவா உயிரோட திரும்பவே முடியாது. என் பேரு விக்ரமன். நான் இந்த ஊரை பத்தி ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கேன். சித்தவனத்தை பத்தி குருக்கள் கிட்ட பேசிட்டு இருந்தப்ப உன் புருஷன் அந்த வனத்துக்கு போய் தான் இறந்துட்டதா சொன்னாரு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உன் புருஷன் சித்தவனத்துக்கு போனதுனாலதான் இறந்தாரா? இல்ல வேற ஏதாவது காரணமா? போலீஸுக்கு சொன்னீங்களா? அவங்க வந்தாங்களா? அவர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சதுமே எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. எனக்கு எது பத்தியும் தெரியாது, நான் தெரிஞ்சுக்கவும் ஆசைப்படல. அப்படியே உங்களுக்கு ஏதாவது தெரியணும்னா எங்க அப்பா வந்து பாருங்க. வாங்க பாப்பா. கண்ணா இந்தாமா, இதுல அப்பமும் அதிர்ஷ்டமும் இருக்கு, நீ சாப்பிட்டு அப்பா கொடு. என்ன அம்மா செஞ்சு கொடுத்து விட்டாங்களா? விஷயம் என்னங்கறத நான் சொல்லட்டுமா?
ரஞ்சினி கொடுத்து அனுப்பிச்சது தானே? வைத்தியரையா, உங்களுக்கு எப்படி தெரியும்? நானும் ஓ வயசு கடந்து வந்தவன் தானே. பெரியால் தான் நீங்க. ஆனா இதெல்லாம் எனக்காக செஞ்சது இல்லை, நம்ம ஊர் சின்ன முதலாளிக்காக செஞ்சது. அவருக்கு செஞ்சா எனக்கு எடுத்துட்டு வரணுமா என்ன? என்னை பார்க்க வராதேன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. ஓ மேல அவளுக்கு அவ்வளவு பிரியம். நீங்க வேற வைத்தியர, நான் எங்க அவ எங்க? அதை பத்தி உனக்கு என்ன கவலை? எல்லாத்தையும் ஈசன் பார்த்துப்பான். ஆமா, அவருக்கு வேற வேலை இல்லை. கண்ணா, ஏன் அவநம்பிக்கையா பேசுற? இந்த உலகத்துல நடக்கிற அத்தனையும் மனுஷனால மட்டும்தான் நடக்குதுன்னு நினைக்கிறியா? நம்ம என்ன காரியம் பண்றோமோ அதுக்குண்டான பலன் அனுபவிச்சுதான் ஆகணும். ரஞ்சனோட விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ நிலைமை என்ன ஆகுறது? எனக்கும் பிரச்சனை தானே. இப்ப என் வீடு இருக்கிற நிலைமையில அதுக்கு என்ன பண்றது? அந்த பொண்ணு உன்ன மனசுல நினைச்சிட்டாளு, உன் மனசை மாத்திக்கணும்னு சொல்ல முடியுமா என்ன? இந்த இடத்துலதான் கடவுளோட துணைய நாட வேண்டியிருக்கு. நீ ரொம்ப நல்லவன்டா கண்ணா, நீ உன் வேலையை மட்டும் பாரு, எல்லாம் நல்ல விதமாவே முடியும். என்ன, அப்பாவையும் அக்காவையும் நினைச்சு சிரிக்கிறியா? இதுவும் கடந்து போகண்டா கண்ணா. ஐயா வாங்க சார். வைத்தியர், சார் பேரு விக்ரமன், நம்ம ஊரை பத்தி ஆராய்ச்சி பண்ண வந்திருக்காரு. ஓ வணக்கம், வாங்க வாங்க. நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். உங்க பொண்ணு சொல்லிருப்பாங்க. ஆமா, உள்ள போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வா. வாங்க உட்காருங்க. வாப்பா. உங்க பொண்ண பத்தி கேள்விப்பட்டதும் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. சித்தவனத்துக்குள்ள போனவங்க யாருமே திரும்பி வர முடியாத. உங்க மருமகனுக்கு என்ன ஆச்சு? அவன் என் அக்கா பையன்தான், பேரு முருகேசன். எங்கிட்டேந்து வைத்தியத்தை கத்துக்கிட்டான். சித்தவனத்துக்குள்ள அபூர்வ மூலிகைகள்லாம் இருக்குன்னு பேசிக்குவோம்ல, அதெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு ஆசை. ஆனா சித்தர்களோட அனுமதி இல்லாம அந்த வனத்துக்குள்ள போகக்கூடாதுங்கிறது அவன் உத்தரவு. அதை பத்தியெல்லாம் அவனுக்கும் தெரியும். ஆனா வீம்புக்கு எங்கிட்ட கூட சொல்லாம போயிட்டான். ரத்தக்கரப்படி அவன் உடைகள் தான் கிடைச்சது. சார், வைத்தியர் கொஞ்சம் அதிகமாக தான் சொல்கிறாரு. சித்தருங்கள் அனுமதி என்ன? ஒரு அடந்த காடுனா கூடவே ஆபத்து சேர்ந்து தானே இருக்கும். நாம தான் பாதுகாப்பாக முன்னேற்பாடோடு போகணும். சார், இவனுக்கு சாமி நம்பிக்கையே கிடையாது. சித்தர் சொல்கிறதெல்லாம் இவன் கேட்டுக்குவானா என்ன? இவன் சொல்கிறத கேட்டு நீங்கள் தனியாக காட்டுக்கு போயிட போகிறீங்க. இவங்ககிட்டயே காட்டுக்குள்ளே தனியாக போகக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கியிருக்கேன். இல்லைனா ஐயா வீரா போட உள்ளே போயிருப்பார். போனவன் திரும்பி வந்திருப்பானு சொல்லவே முடியாது. நீங்க வைத்தியர் தானே? காட்டுக்குள்ள ஃப்ரீயா போயிட்டு வருவீங்களா? நீங்க வைத்தியர் தானே? காட்டுக்குள்ள ஃப்ரீயா போயிட்டு வருவீங்களா? எனக்கு ஒரு தடையும் கிடையாது. ஏன்னா காசு சம்பாதிக்கிறதுக்காக நான் இந்த தொழில் செய்யல. வசதி இல்லாதவங்கள்ட்ட நான் சன்மானம் வாங்குறது இல்ல. வசதியானவங்கள்கிட்ட என் வீட்டு செலவுக்கு மீறி நயா பைசா வாங்குறது இல்ல. சித்த வைத்தியர்னு சொல்லிக்கிட்டு ஊரைய மாத்திர சில பேர் அதிசயமான மூலிகை கிடைக்கும்னு வனத்துக்குள்ள போனவங்க உயிரோட திரும்பினதே இல்லை. ஏன், அந்த காட்டுக்குள்ள தனியா போக எனக்கே பயம்தான். கொஞ்சம் தூரம் போய் எனக்கு தேவையான மூலிகைகளை பறிச்சுக்கிட்டு உடனே ஓடி வந்துடுவேன். ஓஹோ, இதனாலதான் எங்க அக்காக்கு தேவையான பேய் மிரட்டின்ற மூலிகையை கொண்டு வராம பயந்துட்டு இருக்கீங்களோ? இவன் ஒருத்த ஒரு பேச்சுக்கு சொன்ன எனக்கு ஒரு பயமும் இல்லை. மூலிகைகளை பறிக்க
பௌர்ணமி நாள் தான் ஏத்த நாள். வர்ற பௌர்ணமி அன்னைக்கு நான் சித்தவனத்துக்குள்ள போகத்தான் போறேன். அப்படியா? அப்ப நானும் உங்க கூட வரேன். சித்தவனத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ண ரொம்ப உதவியா இருக்கும். அப்ப நானும் உங்க கூட வரேன். எனக்கும் அந்த காட்டுக்குள்ள போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. என்ன வைத்தியர? கடவுள் சித்தம், என்ன உத்தரவு கிடைக்குதுன்னு பாப்போம். இந்த கதையெல்லாம் இல்ல, நம்ம போறோம். வைத்தியரியா, அங்க பாருங்க. அங்க என்ன இருக்கு? இல்ல, ஜடாமுடியோட ஒரு சித்தர் நீ போக கூடாதுன்னு எனக்கு சைகை காட்டி சொன்னாரு. அப்படியா? அங்க தெரியலையே. இல்ல, இப்ப என் கண்ணால பார்த்தேன். நான் இந்த ஊருக்கு வந்த அன்னைக்கு அவரை பார்த்தேன். நான் தங்கி இருக்கிற கோயில் வீட்டுக்கு பக்கத்துல கூட அவரை பார்த்தேன். பாத்தீங்களா? சொன்னா இவன் நம்ப மாட்டேங்கிறான். அவங்க உத்தரவு இல்லாம இந்த கிராமத்துல எதுவுமே நடக்க கூடாது. பௌர்ணமி அன்னைக்கு சித்தவனத்துக்குள்ள நான் மட்டும் தனியா போறேனா, கூட நீங்களும் வரீங்களாங்கிறத பார்க்கலாம். பாப்பா. தம்பி வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வாங்க சார், உட்கார. ஜஸ்ட் கிவ் மீ 2 மினிட்ஸ் சார். தம்பி, கை வலி எப்படி இருக்கு? பரவாயில்லைங்க. நேத்திர வலி அதிகமாக இருந்தது, இன்னைக்கு பரவாயில்ல. உங்கள் ஊர் வைத்தியரை பற்றி நானும் என்னமோ நினச்சேன், பட் இஸ் அ ஜீனியஸ். தம்பி, உங்களுக்கு போதுமான வசதிகள் இருக்குல்ல, ஏதாவது குறை இருந்தால் தயங்காமல் என்கிட்ட சொல்லுங்க. சேச்சா, எந்த குறையும் இல்லைங்க. அப்புறம் அப்பா கிட்ட பேசுனீங்களா? இல்லை, என் ஃபோன் ரிப்பேராக இருக்கிறதுனால மாம்ஸோட ஃபோனில் தான் பேசினேன். எனக்கு அடிப்பட்ட விஷயம் இன்னும் அப்பாவுக்கு தெரியாது. தெரிஞ்ச உடனே கிளம்பி வந்துடுங்கன்னு சொல்லிடுவார். இதை பற்றி அப்பா கிட்ட நீங்கள் எதுவும் சொல்லல? இல்லை தம்பி. இன்னும் கொஞ்சம் க்யூர் ஆனதும் சுகர் ஃபேக்ட்ரி பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடி கோயில் ஏதோ உத்தரவு வாங்கணும்னு அந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் இருக்குல்ல, அதெல்லாம் முடிச்சிடலாமே. உங்களுக்கு முடியும்னா நாளைக்கே கூட வச்சிடலாம். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நாளைக்கே வச்சுக்கலாமே. சந்தோஷம் தம்பி, அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பண்ணிடுறேன். யா. அப்புறம் தம்பி, இன்னைக்கு உங்களுக்கு கட்டு மாத்திரம்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி, நாங்க வேணா வைத்தியரை போய் பாக்குறோம். ராஜதுர, தம்பிய கூட்டு போயிட்டு வா. ஏன்பா சார், எதுக்கு அங்கே வந்து அலையணும்? நான் வேணா போய் வைத்தியரை கூட்டிட்டு வந்துடுறேன். அவரு அவசர ஆபத்துனா தான் எங்கேயும் போவார். சரி சரி, தம்பிய அலைய விட வேண்டாம். நான் சொன்னேன்னு சொல்லி அவரை பக்குவமா இங்க கூட்டிட்டு. சரிப்பா, நான் நான் வேணா கூட வரேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நோ ப்ராப்ளம் சார், நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் போய் வைத்தியரை கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே. நாளைக்கு உத்தரவு கேட்க போறீங்களா? உத்தரவு கிடைக்க கூடாதே. வைத்தியர்? யாரு வைத்தியர்? வர. அப்பா வீட்ல இல்ல. அப்பா வீட்ல இல்லையா? ஏன் வள்ளி, நான் தான் வந்திருக்கேன்ல, வெளியே வந்து என்கிட்ட பேச மாட்டியா?
ஏதோ ஒரு சாக்க வச்சுக்கிட்டு உன்னதான் நான் பார்க்க வந்திருக்கேன். அது உனக்கும் புரியுது. பயப்படாத வள்ளி, வள்ளி வெளியில வா வள்ளி. ஆசையா உன் முகத்தை பார்க்கணும், உன் குரலை கேட்கணும் தான் நான் இங்க வந்தேன். வெளியில வாமா. என்னப்பா என்ன இவ்வளவு தூரம் சின்ன முதலாளிக்கு கட்டுப்போடணும்ல வேண்டியதெல்லாம் எடுங்க சீக்கிரம் கிளம்பலாம் என்னப்பா அதிகாரம்லாம் தூள் பறக்குது உனக்கு வேணா வந்திருக்கிறவன் முதலாளியா இருக்கலாம் எனக்கு முதலாளி அந்த ஈஸ்வரன் தான் இந்த மண்ணும் மண்ணுல விளையிற மூலிகைகளையும் நம்பி தான் நான் இருக்கேன் நீ கூப்பிட்டு இடத்துக்கெல்லாம் நான் வர முடியாது அவனுக்கு வழியும் வேதனையும்னா என்னை இங்க வந்து பார்க்க சொல்லு இல்லைன்னா அதான் பணத்தை கறக்கிறதுக்காக டவுன்ல பெரிய பெரிய டாக
என்னப்பா என்ன யோசிக்கிற? அட என்ன வைத்தியரை நீங்க இப்படி கோச்சுக்கிறீங்க? ஊர்ல பெரிய மனுஷனோட புள்ள நம்ம ஊருக்கு ஏதோ நல்லது பண்ணுன்னு வந்திருக்கிறாரு. அவரை அலைய விட வேண்டாம்னு நினைச்சேன். என் அப்பா அப்பவே சொன்னாரு. என்ன சொன்னாரு? வைத்தியர் வெளியில எங்கேயும் வரமாட்டாரு. நான் சொன்னு சொல்லி பக்குவமா அவரை கூட்டிட்டு சொன்னாரு. ஆனா நீங்க என்னடா அண்ணா? உங்க அப்பா சொல்லி அனுப்பிச்சாரா? என்ன தம்பி, இதை நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. எங்க அவரு சொன்னா என்ன, அவர் மகன் நான் சொன்னா என்ன? அவரோட பக்குவம் எல்லாம் இந்த ஜென்மத்துல உனக்கு வராது. சரி சரி கிளம்புங்க, நேரமாச்சு. அம்மாடி வள்ளி, என் வைத்தியர் பெட்டி எடுத்துட்டு வா. சரிங்கப்பா. வள்ளி. அண்ணா வரேன். வள்ளி. வாங்க அண்ணா வாங்க. பிரசிடென்ட் வீட்டு கார் வந்துட்டு போகுது. அதான் பட்டணத்துல இருந்து ஒரு மகராசம் வந்திருக்காரு, அவருக்கு கட்டுப்போட அப்பாவை கூட்டிட்டு போறாங்க. வைத்தியர் இந்த மாதிரி எல்லாம் போக மாட்டாரு. பிரசிடென்ட் ஐயா சொன்னார்னு அவரு புள்ள வந்து கூட்டிட்டு போறோம். ஓஹோ அண்ணா, ஒரு முக்கியமான விஷயம், அத நான் உங்ககிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும். என்னமா விஷயம்? அந்த ராஜதுர பார்வையும் பேச்சு சுத்தமா சரியில்லைண்ண. இன்னைக்கு கூட அவன் வரும்போது அப்பா இல்லைன்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு ஏதேதோ ஒளரி கொட்டுறான். என்கிட்ட விளக்கு மத்தடி வாங்கியிருப்பான். நல்ல வேலை அப்பா வந்துட்டாரு. ஓஹோ, அவனுக்கு பிரசிடென்ட் புள்ளன்னு திமிருமா? என்ன கண்டா கூட அவனுக்கு இலக்காரம்மா. தலகணமா பேசுவான். இப்ப உன்கிட்ட கூட அவன் வாலாட்டுறானா? கவலைப்படாத, அவனை நான் பாத்துக்கிறேன். அண்ணா, அப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். கவலைப்படாதமா, அப்பாவுக்கு தெரியாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். ராஜதுரைக்கு எப்படி சூடு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அப்பா வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லு. சரியா அண்ணா, சித்தவனம் போறத பத்தி விசாரிக்க தானே வந்தீங்க? ஆமாமா. அத பத்தி அப்பா ஏதாவது சொன்னாரா? சொல்லல. ஆனா ரொம்ப நாளா எடுக்காம பரண்லயே இருந்த சொரக்குடுவ மண் கலசம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. எங்களை கூட்டிட்டு போவார் தானே? அத பத்தி தெரியல, ஆனா எனக்கு தான் பயமா இருக்குன்னு. ஏம்மா, அப்பாக்கு ஏதாவது ஆயிடும்னு பயப்படுறியா? இல்லண்ணே, அப்பா நிறைய தடவை காட்டுக்கு போனவர் தானே. நீங்களும் அன்னைக்கு வந்த சாரும் கூட போறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு நான் பயப்படுறேன். இல்லம்மா,
உங்களை மாதிரி பயம்லாம் எனக்கு கிடையாது. அதுவும் சில முன்னேற்பாடுகளோட தான் நான் போப்புறேன். அப்படியே எதா ஆனாலும் வெட்டியாக தானே ஊர் சுற்றி திரியிறேன். ஒரு நல்ல காரியத்துக்காக இந்த உயிர் போனாலும் சந்தோஷந்தாம்மா. சரிம்மா, அப்பா வந்ததும் நான் வந்துட்டு போனேன்னு சொல்லு. உங்ககிட்ட ஏதோ விஷயம் இருக்கு, இவ்வளவு சீக்கிரம் குணமாகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. யுவர் ஜீனியஸ். அது இருக்கட்டும், நீங்க குடிச்சிருக்கீங்களா? ஆமா. இந்த ஊர்ல ஏன் இப்படி இருக்கீங்க எல்லாரும்? குடிக்கிறது என்ன குத்தமா? அதுவும் இங்க குத்தம் தான். அதுவும் நீங்க மருந்து சாப்பிட்டுருக்கீங்க. எனக்கு இதுவும் ஒரு மருந்து தான். சரிங்க ஐயா, நான் கிளம்புறேன். வைதரே ஐயா, உங்க உங்க ஃபீஸ். எவ்வளவு பெரிய நோய்க்கும் வைத்தியம் பார்த்தாலும் நான் சன்மானமா வாங்கறது வெறும் 101 ரூபா தான். வாட்? ஐ டோன்ட் பிலீவ் திஸ். பொழுக்க தெரியாத ஆளா இருக்கீங்க. வைத்தியத்தை பொழுப்புக்கான ஒரு தொழிலா நான் பாக்குறது இல்ல தம்பி. மழை பெய்யுது, காட்டுல மூலிகை விளையுது, இன்னென்ன நோய்க்கு இன்னென்ன மூலிகைன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அத நோயாளிகளுக்கு கொடுக்கறோம். அதுவும் நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் நமக்கு கத்து கொடுத்தது.